அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போது இருக்கும் சூழல், இந்த கொரோனா கிருமியால நிறைய பேர் நம்ம அக்கம் பக்கத்தார் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் பயத்துல இருக்கீங்க. நோய் அண்டாமல் இருக்க அருணகிரிநாதர் அருளிய ஒரு அருமையான முருகர் பாடலை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த முருகர் பாடலை தினமும் காலை குளித்து விட்டு, பூஜையறையில் நின்று, நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு, கிழக்கு முகமாக நின்று இந்த பாடலை மனதார மனதார ஒரு 3 முறை பாடுங்க. நிச்சயமா நோய் அண்டாமலை காப்பாற்றக்கூடிய அருமையான ஒரு பாடல். நோய் அண்டாமல் இருப்பதற்கு நமக்கு இந்து மதத்துல நிறைய பதிகங்கள் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல் வந்து அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான ஒரு பாடல். திருப்புகளிலிருந்து எடுத்து உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த பாடலை சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த பாடல் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு தினமும் காலையில 3 முறை இந்த பாடலை பாடுங்கள். உங்க அன்றாட வழிபாட்டோட இதையும் ஒரு வழிபாடா, இப்ப இருக்க சூழ்நிலைய நோய் அண்டாமல் இருக்க, நம்ம குடும்பத்தாரை நோய் அண்டாமல் இருக்க இந்த பாடலை பாடுங்கள். டாபிக் போறது முத ஒரு 2 அறிவிப்பு. அன்பானவர்களே, வைகாசி விசாகம் வரை எங்களிடம் எந்த ஆன்மீக பொருட்கள் வாங்கினாலும் 11 குபேரக்காயங்கள் அன்பு பரிசா வழங்கப்படும். ஊரடங்கு முடிந்தவுடன் அனுப்பி வைக்கப்படும். நீங்க புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3/6/2021 ஜோதிட வகுப்புக்கு உண்டான வாட்ஸ்அப் குழு தொடங்க போறேன். புதியதாக சேர விரும்புறவங்க, ஜோதிடம் கத்துக்க விரும்புறவங்க தாராளமா இந்த குழுவில் இணைஞ்சிக்கலாம். ஏற்கனவே பதிவு செஞ்ச மாணவர்களையும் அந்த குழுவில் அன்று இணைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றிலிருந்து 30 நாட்களுக்குள் ஜோதிட பாடம் முடிக்கப்படும். வாங்க டாபிக் போயிடலாம். என்ன பாடல் அப்படின்னா, ஏறுமையில் லேரி விலை யாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் மானப்பொருள் நீயருளல் வேண்டும், ஆதியரு நாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அருமையான ஒரு பாடல்ங்க, நல்ல ஒரு பாடல். ஏறுமையில் ஏறிவிலை யாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் மானப்பொருள் நீயருளல் வேண்டும், ஆதியரு நாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலோட ஆழமான உள்ளர்த்தம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதை சொல்லும்போது அந்த உணர்வை நீங்க அனுபவிக்க முடியும். என்ன அர்த்தம்னா, என் உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும், எனக்கு குருவாகவும் ஆசானாகவும் வந்து உபதேசித்து அருளியும், என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் தீர்த்தருளியும், என் மாய பாசங்களை வேளால் உருவி ஒளித்தருளியும், என் அகங்காரம் மமங்காரம் மலங்களை அடக்கி அருளியும், என்னை உன்னோடு புணர்த்தி அருளியும். இவ்வாறு அதாவது என்னன்னா, அந்த முருகப்பெருமானிடம் நம்ம ஒப்படைக்கிறது இந்த பாடலுடைய அர்த்தம். என் உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும், எனக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளியும், என்னுடைய வினைகளெல்லாம் தீர்த்தருளியும், என் மாய பாசங்களை வேளால் உருவி ஒளித்தருளியும், என் அகங்கார மமங்கார மலங்களை அடக்கி அருளியும், என்னை உன்னோடு புணர்த்தி அருளியும் அருள் புரிவாயே. அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அற்புதமான ஒரு உள்ளர்த்தம். இந்த பாடலை தினமும் பாடுங்கள். நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களை எந்த விதமான கஷ்டங்களும் அண்டாமல் பார்த்து கொள்வார், நோய் நொடிகள் இல்லாமல் பார்த்து கொள்வார், நோய் கிருமிகள் அண்டாமல் பார்த்து கொள்வார் என்பதில் மாற்று கருத்துள்ளை. இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.